இலங்கை தமிழர்களுக்கு தமிழக அரசு என்றும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மேல்மொணவூரில் இலங்கை தமிழர்களுக்காக சுமார் 142 கோடி ரூபாய் செலவில் முதல்கட்டமாக 3510 குடியிருப்புகள் கட்டும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் இனத்தாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் தமிழர்கள் ஒன்றுபற்றவர்கள் என்று தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கை தமிழர்களுக்கு தமிழக அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். இலங்கை அகதிகள் முகாம்களை மறுவாழ்வு முகாம் என அழைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழர்களின் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் தமிழக அரசு முழு கவனம் செலுத்தி செயல்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இலங்கை தமிழர்களுக்காக இலவச அரிசி வழங்கும் திட்டம், இலவச கல்வி, பட்டப்படிப்புகளுக்கு உயர்த்தப்பட்ட கல்வி உதவித்தொகை, 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5000 இளைஞர்களுக்கு திறன் வளர்ச்சி மேம்பாட்டு பயிற்சி, 8 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் மானிய விலையில் எரிவாயு இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மறுவாழ்வு முகாம்களில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் முகாம்களை முதற்கட்டமாக 290 சதுரடி கொண்ட 3510 புதிய வீடுகள் கட்டுவதற்கான அடிக்கல் இங்கே நாட்டப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர், மின்சாரம், சாலை வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டிலான பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கட்டண காசோலைகளையும் 13 சுய உதவிக்குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டுக்கான காசோலைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே எஸ் மஸ்தான், ஆர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிற்கு நேரில் சென்று முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள இலங்கை தமிழர்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு செய்தார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். கோவில்களின் வருமானத்தில் கல்லூரிகள் கட்டப்படும் என்று ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று மாலை நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் வந்து குத்துவிளக்கேற்றி கல்லூரியை தொடங்கி வைத்தாா்.